Hi friends, welcome to Mauni Cine Updates. Namlo da favorite adinichal serial shooting spot lende Gautham Farhana. Apo innor ponnu irupangala moonu peram sendu reels video nu share panindanga. So shooting spot appadi da avangalum share panirukanga. Promo la paathirpom so epoyume auditor mattum varuvaanga koodave vandu vakkilum vandirukanga. So enna nu theriyala edho oru vishayam solliterukanga. Appa tha sign vandu forgery panni da vaangnaaru abingra vishayatha vandu proof pannu appdin sollittu. Andra adu eppadi pannu nu solli kekkumbodhu Karigalan adu therinja avaru solla maatara abingra maari solliterukanga. So indathla paathina forgery pannala kandippa vandu vaangirukka maataru namba ஜீவானந்தம். ஸோ அப்பத்தா சுயநினைவோட தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் எப்போ முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தா கண்முழிச்சா மட்டும்தான். கூட சீக்கிரமே அப்பத்தா கண்முழிக்கிற மாதிரி ட்ராக் கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லார் மனதிலுமே இந்த கேள்வி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜீவானந்தம் யார், ஜீவானந்தத்துக்கும் அப்பத்தாக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்பத்தா கண்முழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஸோ எப்படி பப்பம் எப்போ இந்த ட்ராக் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஜீவானந்தத்தை பற்றி விசாரிக்க போயிருக்காங்க. ஸோ ஜனனி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜீவானந்தத்தை மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவரால் எதுவும் பண்ண முடியாது, அதாவது ஏஜிஸால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஜீவானந்தத்தை மீட் பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜனனி சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவானந்தத்தை பற்றி ஃபுல்லாக தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனனி ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஜீவானந்தத்துக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கேங்காகவும் ஏஜிஎஸ் வளவன் அவங்களும் ஒரு கேங்காக இருக்கிற மாதிரி பாசிபிள் இருக்குது அப்கமிங்கில். வளவன் அவரோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நீ கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் எப்போ கால் பண்ணணும் அப்போ மட்டும் அட்டன் பண்ணி பேசினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து கதிரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து இவங்க கிட்டேயும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஏஜிஎஸ் வர்சஸ் கரிகாலன் ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. எல்லா விஷயத்தையுமே கரிகாலன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார், பட் என்ன சீரியஸாக இல்லாமல் ஃபன்னியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம ஞானத்துக்கு விளங்கலை, எப்போ விளங்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி வந்து கொண்டு வந்த லெட்டர் வந்து ரேணுகாவோட இன்னொரு டான்ஸ் இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கூட நந்தினியோட ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினச்சேன், பட் அவங்க ரேணுகாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நந்தினிக்காக இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஜனனி அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இருக்கும். இது என்னோட கருத்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.